ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பெரிய மீன் பிடிக்க தூண்டில் மீன் கட்டுறது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்கிறது தான், நம்ம வீடியோவை முதல்ல பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி மேலும் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய மீன் பிடிக்க தூண்டில் மீன் எப்படி கட்டுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் சின்ன வயசில் வந்து இந்த ஆறு குளங்களில் மீன் பிடிக்கிறதுக்கு நான் தூண்டில் மீன் எப்படி கட்டினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் வந்து பென்சிலில் கட்டி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி அப்படின்னு. நான் வந்து பாயிண்ட் டூ ஃபிஷிங் லைன் எடுத்திருக்கேன், உங்களுக்கு சும்மா டெமோ காட்டுறதுக்காக தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வளைய மாதிரி வளைச்சிக்கிறேன், அதுக்குள்ளே அந்த நரம்பை உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். எடுத்த நரம்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் நரம்பில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கிறேன். இது சரியாக சொன்னால் நம்ம சின்ன வயசில் வந்து ஓணாம் பிடிக்கிறதுக்கு ஒரு சுருக்கு மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த தம்ப்னெயில் வச்சுருக்கிற மீன் அந்த பெரிய மீன்லாம் மாட்டுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த நரம்பு இப்படி கட்டினீங்கன்னா உருவிடும். இப்போ பாருங்கள், நான் இழுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, உருவிடுச்சு. அதனால் பெரிய மீனுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து பெரிய மீன் தூண்டி முள் கட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், அந்த முள்ளோட பேக் சைடு நரம்பை உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன் வெளியே. எடுத்த நரம்பை வந்து இந்த மூணு விரலுக்கு அடியில் கூடி விட்டு ஒரு வளைய மாதிரி வளைச்சிக்கிறேன் நான். தூண்டி முள்ள பார்த்து பிடிங்க, கையில் குத்திராமல். அந்த வளையத்துக்குள்ளே எடுத்த நரம்பில் வந்து நான் ஒரு அஞ்சு சுற்று சுற்றிக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெயின் நரம்பையும் நான் இப்போ சுற்றினேன்ல அந்த நரம்பையும் பிடிச்சி இழுக்க போகிறேன். தூண்டி முள்ள பார்த்து பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு சுருக்கு மாதிரி விழுது பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சுருக்கு மாதிரி விழுதா. இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்கு சேஃப்டிக்காக நான் சிசரில் வந்து மாட்டிக்கிறேன். இப்போ மெயின் நரம்பை பிடிச்சி இழுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட் ஆகிக்கும் ஃபுல்லாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு இழுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா. இப்போ நான் அந்த சின்ன நரம்பு இருக்குல்ல அதை கட் பண்ண போகிறேன். நல்லா ஒட்டியே கட் பண்ணலாம். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து இழுத்து காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எவ்வளோதான் இழுத்தாலும் நரம்பு கட்டாகுமே தவிர உருவாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பாயிண்ட் டூ ஃபிஷிங் லைன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய மீன் லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.